எல்லாம் நமக்கு கொடுக்க கொடுக்க. ஆனா அறிவியல் ரீதியா மரத்தை நம்ம என்ன செய்யறோம், வெட்டோம். வெட்டி என்ன செய்யறோம், கரெக்ட். இப்ப நாம பென்சில் வச்சு எழுதோம்ல, அது எது, சரி, நாற்கால் உட்கார்ந்து இருந்தா வீட்டுல திருட வராம கதவு எது மரம். அப்ப இப்பெல்லாம் வந்து ஸ்கேல் வந்து பிளாஸ்டிக் வந்துச்சு, முன்ன மேல ஸ்கேல் எதுல வரும், இப்படி மரம் வந்து நமக்கு எல்லா உதவும் செய்யுது. அதே மாதிரி காக்கா எதுக்கு, காக்கா எங்க கூடு கட்டும், நம்மளும் அதை எப்படி பயன்படுத்தோம்னா, கிராமங்களில் நம்ம பாட்டிகள் அந்த மரக்கலையில் ஒரு துணியை கட்டி அதில் இந்த ஒரு மாதிரி ஒரு குட்டு குட்டி பையனை அதில் போட்டு இப்படிப்பட்ட மரத்தை பத்தி ஒரு சின்ன கதை, ஒரு பாட்டு, அதுக்கடுத்து உங்களுக்கு நாடகம். என்ன உங்களுக்கு நாடகம் உண்டு, பாட்டு உண்டு. ஒரு காட்டில் நிறைய மரம் இருந்துச்சா, நீங்கள் உங்களுக்கு எந்த மரம் வேணுமோ நினச்சிக்கோங்க, பலா மரம், வாழ மரம், வேப்ப மரம், புளிய மரம், எது வேணாலும் வச்சுக்கோங்க. நிறைய மரங்கள் இருக்கும்போது அந்த காட்டில் ஒரு சந்தன மரம் இருந்துச்சா, என்ன மரம், சந்தன மரம் என்ன செய்யும், மரத்துக்கு ஒரே சந்தோஷம், நம்ம இந்த நம்மளாலதான் அந்த காடு வந்து சந்தோஷமா நல்லா மணக்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நினைச்சு பார்த்துட்டு அதை ஒரு மரமும் பாராட்டும். நம்மளை யாராவது பாராட்டம் நினைப்பாங்க, நினைப்போமா இல்லையா, சரியா? அப்போ அந்த மரம் என்ன செஞ்சிருக்கு, முதல்ல போய் புளிய மரத்துக்கிட்ட போய், எந்த மரம், புளிய மரமே, புளிய மரமே, நீ என்ன புகழ்ந்து பாடணும். புளிய மரம் சொல்லியிருக்கு, நானாவது காக்கா கூடு கட்டுறதுக்கு நான் இடம் கொடுத்தேன், மனுஷங்களுக்கு புளிய கொடுத்தேன், அவங்க அதை வச்சு புளி குழம்பு வச்சுருந்தாங்க, நல்லா சாப்பிடலாங்க அப்படின்னு. என்ன புகழ்ந்து பேசுறா நீ பேசிருக்க அப்படின்ட்டு நேர மாங்காய் மரத்துக்கு, மாங்காய் மரமே மாங்காய் மரமே, நீ என்ன புகழ்ந்து பேச அப்படின்னு, நானாவது மனுஷங்களுக்கு உதவி செய்தேன், நீ என்ன செய்த, மனுஷங்களுக்கு மாம்பழம் கொடுக்க, மாங்காயானா அவங்க நல்லா துரும்பி துரும்பி வெட்டி வெட்டி ஊரப்பட்டு நல்லா திங்காங்க, நீ என்ன செய்த அப்படின்னு கோபத்தோட அப்படியே போச்சு. போய் பலாமரமே பலாமரமே, நீ என்ன புகழ்ந்து பாடிச்சு, பலாமரம் என்ன சொல்லிச்சு, நானாவது மனுஷங்களுக்கு பலாப்பழம் கொடுக்கேன், அப்புறம் அவங்க என்னை வெட்டிட்டு போய் என்ன செய்யறாங்க, கொட்டு செஞ்சு டம் டம்னு அடிக்காங்க, மனுஷன் நாக்குக்கு ருசியாகவும் காதுக்கு இசையாகவும் இருக்க, ஒரு நாள் என்ன பிரயோசனம் அப்படின்ட்டாங்க. இப்படி ஒவ்வொரு மரம் பொய்யா மரம் அப்படின்னு சொல்லிடுச்சு, ஒவ்வொரு மரமாக சொல்லிடுச்சு. இந்த மரத்துக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு, சந்தன மரத்துக்கு ஒரு மரமாவது நம்ம புகழ்ந்து பேசதா அப்படின்ற கோபத்தில், இனிமே இந்த காட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மனுஷங்களை தேடி நம்ம திருப்பூர் மாதிரி ஊருக்கு வந்துச்சு. ஊருக்கு வந்து மத்தியில் இப்படி நின்றுச்சு, அப்படி நின்ன உடனே அந்த இடத்துல என்ன ஊரை சுற்றி கம கமனு மணக்கணும் இல்லையா, இருக்குங்களா, முதலே நம்ம சொன்ன மாதிரி கம்மனு மணந்தது. உடனே மனுஷங்கள்லாம் அந்த மரத்தை தேடி ரெண்டு ரெண்டு பேரா வந்தாங்க, வந்து மரத்தை சுத்தி மரத்தை புகழ்ந்து அப்படி மணக்கு இப்படி மணக்கு நல்லா இருக்குனாங்க. உடனே மரத்துக்கு ஒரே சந்தோஷம், ஆமா மனுஷங்க நம்மளை தேடி வந்துட்டாங்க, இனிமே நம்மளை நல்லா புகழ்ந்து பேசுவாங்க அப்படின்னு சந்தோஷத்துல நின்றுச்சு. செய்தி ராஜாவுக்கு போச்சு, ராஜா நேர வந்தார், குதிரையில வந்தார், குதிரையில வந்து இறங்கினார், இறங்கி மரத்தை சுத்தி பார்த்தார், மந்திரியை கூப்பிட்டார், மந்திரிய இங்கே வாருமையா, இந்த மரம் அவ்வளவு அருமையாக மணக்கிறது, மந்திரிக்கு என்ன வேலை, ஆமா ஆமா, இந்த மரத்தை நமது அரண்மனையில் கொண்டு வந்து வைத்தால் நல்ல கமகமனு மணக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மந்திரியை ஒரு யோசனை, மரத்தை நாம குடுங்கிட்டு போக முடியாது மகாராஜா,
இது அப்படியே சந்து சந்தா வெட்டி நம்ம அரண்மனையில கண்ணர்களாக கனவுகளாக நாம செஞ்ச அரண்மனையே மனது. ஆகா, சரியான யோசனை செய்து நாளை காலை நமது காவலர்களை அழைத்து வந்து இந்த மரத்தை வெட்டி அரண்மனைக்கு கொண்டு வாங்க சொல்லி உத்தரவை போட்டுட்டு ராஜா குதிரைட்டார். இப்ப மரத்துக்கு ஒரே அளவை ஆயிடுச்சு.
குழந்தைதானப்பா நீ வெட்டுகின்ற மரங்களதன் அம்மாதானப்பா, குட்டி குட்டி மரங்கள் எல்லாம் குழந்தைதானப்பா, நீ வெட்டுகின்ற மரங்களதன் அம்மாதானப்பா. மரங்களை பாடுகிறோம் அவன் மடியில் போ.